ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وقال تعالى أيضا يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالينا أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة وقال صلى الله عليه وسلم أيضا إذا صلت المرأة خمسها وصامت شهرها وأطاعت زوجها وحصنت فرجها قيل لها ادخلي من أي أبواب الجنة شئت صدق رسول الله صلى الله عليه وسلم غنيتكم مذبكم وريا شنجيان الشهودر الكلي تايمار كلي سهودر الكلي الله سبحانه وتعالى எங்களுடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் உயர்ந்த நன்மைகளை கொடுத்தருள்வானாக கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இரண்டு வகையான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒன்று கண்ணுக்கு விளங்கக்கூடியது ஒன்று கண்ணுக்கு மறைவானது ஒன்றுக்கு சொல்றது ஹபர் இன்னொன்றுக்கு சொல்றது நதர் நதர் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடியது ஹபர் என்றது குர்ஆன் ஹதீஸ்ல அது சம்பந்தமாக சொல்லப்பட்டது ஹபர் என்ற வார்த்தையுடைய கருத்து செய்தி அல்லாஹ் ரசூலுடைய செய்திகள் அதுல சொல்லப்பட்டதெல்லாம் எங்கட கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இல்லை எல்லாமே கண்ணுக்கு மறைவானது கண்ணுக்கு விளங்கக்கூடிய பத்தி பெருசா விளங்கப்பட்ட அவசியம் இல்லை துனியா கண்ணுக்கு விளங்குது இதுல உள்ள லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சந்தோஷம் கவலை உயர் செஞ்சா என்ன உயர் செய்யாது என்ன இதெல்லாம் கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக எனவே துனியாவுடைய விஷயத்துல மக்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை துனியாவுடைய விஷயத்துல இந்த கண்ணுக்கு விளங்கக்கூடிய இந்த உலக விஷயத்துல ஆர்வம் ஊட்டணும் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி பயன் பண்ணணும் ஏ மனிதர்களே நீங்க எல்லாம் வீடு இல்லாம இருக்கிறீங்க நீங்க எல்லாம் வீடு கட்டுங்க நீங்க எல்லாம் வாகனம் இல்லாம இருக்கிறீங்க நீங்க நல்ல வாகனங்களை வாங்குங்க நல்லா உடுங்க நல்லா சம்பாதிங்க நல்லா சாப்பிடுங்க குடிங்க நல்லா ஜொலியா இருங்க என்று இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் உலக விஷயத்துல மக்கள் ஒருவர் இன்னொருவரை பார்த்து சும்மாவே ஆர்வம் அடைந்து முயற்சி செய்யலாம் அவரை போல நான் ஒரு வீடு கட்டுவோம்
இவரை போல ஒரு வாகனம் நான் வாங்கணும், அவரை போல நான் கல்யாணம் செய்யணும், இவரை போல நான் உடுக்கணும் போகணும் வரணும். இப்படி இந்த உலக விஷயத்துல மக்கள் போட்டி போட்டு கொண்டே பயிற்சிதான். எந்த தர்ஜீபும் இல்லை. தர்ஜீப் எந்த விதமான ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா உலகத்துடைய லாபம் நஷ்டம் கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக அதுக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் தேவை ஒன்று இல்லை. ஆனா எது கண்ணுக்கு மறைவாக இருக்கிறதோ அது கண்ணுக்கு மறைவாக இருப்பதனால கண்ணுக்கு விளங்காததுனால அங்குள்ள லாபம் நஷ்டம் எதுவுமே கண்ணுக்கு விளங்குறது. எனவே மக்கள் அதை மறந்து வாழ்றாங்க, ஆகிரத்தை மறந்து வாழ்றாங்க. சொர்க்கம் நரகம் கபருடைய விஷயங்கள் இது மக்களுக்கு ஞாபகத்திலே இல்லை, சிந்தனைக்கு வருவதே இல்லை. ஒரு நாள்ல ஒரு தடவை கூட மௌத்துடைய ஆகிரத்துடைய சிந்தனை வருதுன்னா அதுவும் சந்தேகம். சிலவங்களுக்கு மாத கணக்கு வருஷ கணக்கு வர்றதே இல்லை, அதுக்குள்ள தயாரிப்பும் இல்லை. ஏன்னா அது கண்ணுக்கு விளங்காததுனால, பார்வைக்கு மறைஞ்சி நிற்கிறதுனால, அதனுடைய லாப நஷ்டம் பார்வைக்கு மறைஞ்சி நிற்கிறதுனால மக்கள் அதை பத்தி சிந்தனையும் இல்லை, அதுக்குள்ள தயாரிப்பு இல்லாம இருக்கிறார். ஆனா நிச்சயமாக அவ்வளவு கோடி மக்களும் அதை அனுபவிக்கத்தான் போறாங்க. உலகத்துல எயிட்டிஸ்ட் இருக்கிறாங்க, நாஸ்தீகர்கள் இருக்கிறாங்க, ஆனா கடவுள் இல்லை என்றத சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஆனால் மௌத் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே, மரணத்தை மறுக்கக்கூடியவங்க உலகத்தை யாருமே, மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை ஒண்ணு இருக்குதா இல்லையா என்றத? அவங்க பார்க்காம விளங்காம எப்படி சொல்லும்? பார்த்துட்டு வந்திருந்தா சொல்லலாம். அவங்க மௌத்த அனுபவிக்கவே இல்லை. மௌத்த அனுபவிச்சவருக்கு தான் மௌத்துக்கு பின்னால் உள்ளத விளங்கி, மௌத்த ருசிக்காதவருக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ளத சொல்லலாம், மறுக்கலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த வாழ்க்கை கண்ணுக்கு மறைவாக இருக்குதோ, பார்வைக்கு மறைஞ்சிருக்கிறதோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. எது கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறதோ இது போலி வாழ்க்கை என்பதாகத்தான் பிராண்டன் சொல்றார். இது போலி வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் பிராண்டன் சொல்றான், மக்களுடைய கேள்வி கணக்குடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மக்கள் அதை மறந்து அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார். تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. من إذا الخليل قلنا لي بيانت كل ذلك قلوا لي ربي بيانت كل ذلك يا أيها ஒரு பயங்கரமான நாள். அம்மா அல்லாஹ் சொல்றான், நபியே நபியே, அந்த நாளையில எல்லா மனிதர்களும் பார்ப்பார்கள், பெற்றெடுத்த தாய் வயிற்றுல பல மாதங்கள் சுமந்து ரொம்ப வேதனையோட குழந்தையை பெற்றெடுத்து நெஞ்சோட அணைச்சி பாலூட்டிய தாய் தன் பிள்ளையை மறந்து விடக்கூடிய நாள். இது ஆண்களை சொல்லாம பெண்களை சொல்றதுக்கு காரணம் தாய்மார்களை சொல்றேன். தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிச்சம் நெருக்கம் இருக்கு. வயிற்றுல சுமந்து கொள்றது தாய்மார்கள், இரவு இரவு பகலாக கஷ்டப்படுறது தாய்மார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பாலூட்டிய தாயும் யாருக்கு பாலை ஊட்டினாலோ அந்த பிள்ளையை மறந்து விடக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, அந்த நாளையில அந்த கயாமத்துடைய நாளையில
வயிற்றுள் உள்ள குழந்தை இன கிடைக்க சில காலங்கள் இருக்குது. அந்த நாளுடைய திடுக்கத்தின் காரணமாக குழந்தை தானாக வெளிவந்து விடும் என்றல்ல, தானாக வெளிவந்து உலகத்துல நாங்க எங்களோட நாட்டில எல்லாம் பார்த்த விஷயம், அந்த காலங்கள்ல புலிப்படையுடைய பிரச்சனை இருந்தது, இடக்கிட மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள்ல அந்த பாம் வைப்பாங்க. அந்த நேரத்துல நான் எதை காதால கேட்ட விஷயம், அப்படி வைக்கக்கூடிய நேரத்துல வயிற்று உள்ள குழந்தை சில தாய்மார்கள் தானா வெளியும் அந்த பாம் பிடிச்ச நேரம். கணவன் மனைவி கைகிட்டால பிடிச்சு கொஞ்சம் கொண்டு போனவங்க, கணவன் ஒரு பக்கம் மனைவி விட்டுட்டு ஓடிட்டார். இந்த துணியாவால மனிதனால தயாரிக்கப்பட்ட இந்த ஒரு பாம், இது இதனுடைய சத்தமே இவ்வளவு திடுக்கத்துக்குரியதாக மக்களை இந்த நிலைமைக்கு ஆக்குதுன்னா, கயாமத்துடைய நாள் எப்படியாக்குற நாள், அந்த நாளுடைய திடுக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்றான் வயிற்று உள்ள குழந்தை தானா வெளியும். மேலும் பொதுவான அமைப்புல எல்லா மக்களும் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். அவர்களுக்கு மது வருந்தி போதை இல்லை, மது வருந்தி ஏற்பட்ட போதை அல்ல. அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனை அந்த நாளுடைய திடுக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் போதை அடித்து பிடித்தவர்களை போல இருப்பார். சில சொல்றாங்களே, என்ன பைக்கிய பிடிச்சவங்க இருக்கீங்க, என்ன ஹொல்மானாவே இருக்கீங்க, எங்களை பார்த்து இந்த ஸ்ரீலாக்கால எல்லாம் கேட்பாங்க, என்ன இப்படி இருக்கீங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது உலகத்துடைய நிலம், ஆக்கிரத்துடைய நிலம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا. கியாமத்துடைய நாளில ஏற்படக்கூடிய கை சேதம், தயாரிப்பு இல்லாம போனோம், துனியாவை கண்டு மயங்கி ஆகிரத்தை மறந்தவங்க, ஆகிரத்துக்குள்ள ஏற்பாடு இல்லாம போன மக்கள், அவங்களோட நிலைமைகளை சொல்றார். குற்றவாளி, பாவி, அநியாயக்காரர், அல்லாஹ்க்கு மாற்றமாக வாழ்ந்தவர், அல்லாவை நிராகரித்தவர், கியாமத்துடைய நாள் அவருக்கு தெரியப்ப நான் நரகம் போறேன், நான் நெருப்புக்கு போறேன், அந்த கவலையின் காரணமாக அவர் அவருடைய ரெண்டு கையை கடித்து கடித்து துப்புவார் என்று அல்லாஹ் சொன்னார். இங்க செலவு போய் யோசனை போனா விரல கடிக்கிறாங்க, ஓவாம கடிக்கிறாங்க, அங்க கடிச்சு துண்டு, கடிச்சு கடிச்சு துண்டு போய் கொண்டே இருக்கும் சந்து வரைக்கும். ரெண்டு கையே கடிப்பான், கடிச்சு கடிச்சு சொல்லுவாங்க அந்த கை சேதத்தின் காரணமாக. நான் நபிவழி நடந்திருக்க கூடாதா, ரிமார்களுடைய புத்திமதியை கேட்டு வாழ்ந்திருக்க கூடாதா, அவங்க ஆகலத்தை பத்தி சொன்னாங்க, சொர்க்கம் நரகத்தை பத்தி சொன்னாங்க, அல்லாஹை பத்தி சொன்னாங்க, ஈமான் இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க, நான் அதை நம்ப இல்லையே, அதெல்லாம் கணக்கெடுக்க இல்லையே, அதெல்லாம் மறுத்தேனே, அல்லது அதையெல்லாம் நிராகரித்தேனே, அதுக்குள்ள தயாரிப்புகளை செய்து கொள்ள இல்லையே, நான் அதெல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நாம் அந்த புத்திமதியில கேட்டு வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. மேலும் நான் எனது கெட்ட கூட்டாளிய நண்பனை நண்பனாக எடுக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கிறேன். கெட்ட நண்பன், கெட்ட கூட்டாளி, லக்கது அவல்ல நீக்கிறேன், அவன் தான் என்னை கெடுத்தான். நல்ல விஷயங்களை கேட்டு நான் செயல்பட முன்வந்த நேரத்தில் அவன் செய்ய விட இல்லை. கெட்ட சூழல், கெட்ட தொடர்பு, கெட்ட நண்பர்கள், அதனால்தான் திருமணத்திலேயும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது,
தீனுள்ள பெண்ணை திருமணம் செய்து திருமணத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கும். இன்னைக்கு திருமணமும் ஒரு பிசினஸ் ஆ போச்சு, விலை பேசுற ஒரு நிலைமை உண்டு போச்சு. எவ்வளவு கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க, வீடு கொடுக்குறீங்களா, கடை கொடுக்குறீங்களா, வாகனம் கொடுக்குறீங்களா, எத்தனை பவுன் நகை கொடுக்குறீங்க? கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏண்டா இந்த அளவு நிரந்தரமும் இல்லை, இந்த பணம் நிரந்தரமும் இல்லை, இந்த குடும்ப கௌரவம் நிரந்தரமும் இல்லை. நிரந்தரமானது தீன், நற்குணம், மார்க்கம் தான் நிரந்தரம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஒவ்வொரு தந்தையும் தாயும் தந்தையும் தந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இவர்களை பெற்று வளர்த்து ஓத படிக்க வைத்து இவர்களை ஒப்படைக்க போல தகுதியானவங்களை நல்லா தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து தகுதியானவங்க கையில ஒப்படைக்கிறது ஒவ்வொரு தாய் தந்தனுடைய பெற்றோருடைய கட்டாயம். வெறும் துணியாவை பார்த்து, இந்த காசை பார்த்து, பட்ட பதவியை பார்த்து, இந்த தொழில் வியாபாரங்களை பார்த்து அதுக்கு மயங்கி அவன்கிட்ட தொழுகை இல்லாதவனை திருமணம் செய்யவே இல்லை. மார்க்க சட்டம் தொழுகை இல்லாதவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கவே இல்லாது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏதா தொழுகை இல்லாதவன்ட்ட இஸ்லாம் இல்லை. மார்க்க சட்டப்படி அஞ்சு நேரம் தொழுகை கடமைன்னு ஒருவர் விளங்கியும் அது அந்த தொழுகையை தொழாமல் அப்படியே இருந்தால் மார்க்க சட்டப்படி அவர் மவுத்தா போனா அவரை குறிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தொழுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஃபன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி செத்தா எங்கேயாவது ஒரு இடத்துல புளிய தோண்டி புதைக்கிற மாதிரி புதைச்சா போதும். இதுதான் மார்க்க சட்டம், மார்க்க சட்டம். அப்படி போனா அப்படி பார்த்தா பெரியவர் கூட்டம் அப்படிதான் இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்துடைய சட்டப்படி நாலு மதுகளுடைய மாம்களும் சொல்றாங்க, அஞ்சு நேரம் தொழுகை கடமையா இருந்தும் அந்த தொழுகை ஒருத்தர் விளங்கியும் தொழாமல் இருக்கிறார் என்று அவர் கப்பல் பண்ணும். எப்படி கொலை செய்யணும் கருத்து வேறுபாடுகள், கொலை செய்யணும் என்ற எல்லாரும் ஒரு கருத்துல தான், அவ்வளவு பாரமான ஒரு அமல் தான் தொழுக. எங்க முஸ்லிம் சகோதரர்கள குடும்பங்கள்ல சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் தொழுகை இல்லாமல் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூழல் மாகோல் ஆக முக்கியம். சூழலாலதான் மனிதன் மாறுறான். அதனாலதான் நல்லவங்களோட பழகுங்க, நல்லவங்களோட தொடர்பு வைங்க, நல்ல விஷயங்கள் அடிக்கடி கேளுங்க, இந்த வயான் குரான் ஹதீஸருக்கு காது கொடுங்க, மஸ்ஜிதுக்கு டைம் கொடுங்க, பள்ளியோட தொடர்பு வைங்க, மஸ்ஜிதுகளை தயாரிங்க. இது எல்லாமே அந்த நல்ல சூழலுக்குள்ளதான் சம்பந்தப்படும். எனவே அந்த மனிதர் தியாமத்துடைய நாள் என்ன சொல்லுவார், இந்த கெட்ட நண்பன் என்னுடைய நண்பனாக நான் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கேன் என்று சொல்லி சொல்லி கண்ணீர் வடிந்து கையை கடிச்சு துப்புவார் என்று சொல்றார். இதெல்லாம் ஆகிரத்துடைய நிலைமைகள். இதுதான் ஆகிரத்தை பத்தி தான் அதிகமா பேசணும். ஏன்னா ஆகிரம் உள்ளத்துல வந்துட்டேன்னா இந்த துனியா எல்லாம் கீழே போயிடுது. இன்னைக்கு ஆகிரம் உள்ளத்துல இல்ல, அதனால துனியா தான் உள்ளத்தை நிறைஞ்சது. துனியா உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, என்னென்ன அநியாயம் செய்யறாங்க, என்னென்ன பாவம் செய்யறாங்க, தன் சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு நடக்கிறாங்க, தாய கொலை செய்யறான், தாப்பட கொலை செய்யறான், பிள்ளைகளுக்கு விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் துனியாவுடைய மஹப்பத் எல்லா தவறுக்கும் தாய் என்று சொல்லலாம். அடிப்படை துனியாவுடைய ஆசை. அதனால துனியாவை துனியாவை சம்பாதிக்கிறது தடை இல்லை, துனியா உள்ளத்துல வரக்கூடாது. ஆகிரத்தை தான் ஞாபகப்படுத்தும். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கட வாழ்க்கையின் குறிக்கோளே ஆகிரம் தான். நாங்க ஆகிரத்துக்காக வாழக்கூடியவோம், ஆகிரத்துக்காக வாழக்கூடியவோம். அவங்க ஆகிரத்தை நோக்கமாக்கி கொண்டதுனால துனியா வந்து அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். துனியாவுடைய வஸ்துக்களை எல்லாம் இந்த அவ்வளவு வஸ்துக்களையும் அல்லாஹ் எங்களுக்காக தான் படைச்சிருக்கிறார், எங்களுக்கு சாதகமாகத்தான் படைச்சிருக்கிறார். எப்ப இந்த வஸ்துக்கள் மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிப்பானோ இந்த வஸ்துக்கள் சாதகமாக இருக்கக்கூடியது இவனுக்கு பாதகமாக மாறி, இவனுக்கு நலவு செய்யக்கூடியது கெடுதியாக மாறி. இந்த காற்றை படைச்சது மனிதனுக்காக. காற்றுடைய வேகத்தை மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு காற்றுடைய ஸ்பீட வேகத்தை அல்ல வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு வேகத்தை கூட்டவும் மேலும் குறைக்கவும் மேலும் வேகத்தை கூட்டினா இவர் பறப்பாரு, சிறகு இல்லாம பறப்பாரு.
சூறாவளியா என்ன சூறாவளி இந்த காற்று சூறாவளியாக மாறின கட்டடங்கள் எல்லாம் பறக்கு அல்லாஹ் ஏழுமாயிரம் ஏழு அதனால்தான் காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கும் போதே ஓத வேண்டிய துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி وخير ما فيها وخير ما ارسلت الله இந்த காற்றுடைய நலவை கேக்குறேன் எதிலே நலவு இருக்கிறதோ அதையும் கேக்குறேன் இந்த காற்று எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதனுடைய நலவையும் நான் உணர்த்திருக்கேன் இந்த காற்றுடைய கெடுதலில் இருந்து காற்று அனுப்பப்பட்டதனுடைய கெடுதலில் இருந்து நான் உணர்த்தி பாதுகாப்பட்டேன் அல்ல நாடினா காற்றால எப்படி காற்று இல்லாம வாழ இல்லாது அதே போல அதே காற்று அழிவாக மாற்றமே சுரத்துல் ஹாக்கால ஆத் கூட்டத்தை அல்லாஹ் சொல்ல காற்றாலே அழிச்சு அல் ஹாக்கது மல் ஹாக்கா வமா அதராக மல் ஹாக்கா கதபத் ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم سبع ليال وثمانية أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية فأما ثمود كتم فأهلكوا بريح فأما ثمود فأهلكوا بريح சர்சரின் ஆசியா அல்லாஹ் தொடர்ச்சியான காற்றை கொண்டு அந்த கூட்டத்தை அல்லாஹ்வித்தான் சஹரஹாலை சபாலையால் சமானியத் ஐயாம் ஏழு இரவு நாளோட சொல்றான் டைமோட சொல்றான் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் ஏழு இரவு எட்டு பகல் தொடர்ச்சியாக காற்றுடைய வேகத்தை எல்லாம் கூட்டி விட்டான் அல்லாஹ் சொல்றான் அவங்க எல்லாம் பெரிய உயரமான மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மக்கள் அவங்க எல்லாம் கேட்டாங்க இப்படி எங்களைய விட சக்தி வாய்ந்தவங்க யாரும் உலகத்துல இருக்கிறாங்க அந்த அஷத்து அப்படின்னு நான் பூவாய் கேட்ட கூட்டம் அல்லாஹ் சொல்ற அப்படி கேட்டவங்க எல்லாம் பெருசா ஒன்று செய்யல காற்று காற்றாலே அடிச்சு போட்டார் அல்லாஹ் சொல்றாங்க ஈத்த மரங்கள் அடித்து விழுவதை போல அவர்கள் இருந்தார் அல்லாஹ் கேட்கிறான் பாக்கியா அவங்களை யாராவது மிஞ்சிருக்கிறாங்களா எஞ்சிருக்கிறாங்களா யாருமே நான் சொல்ல வந்த விஷயம் இந்த ஒவ்வொன்றையும் படைத்தது அல்லாஹ் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் இதால நலவ எங்களுக்கு நன்மை செஞ்சு கொண்டிருக்கிறது அல்லாஹ் இந்த வஸ்துக்கள் துனியா இந்த காற்று இந்த சூரியன் சந்திரன் இரவு பகல் மழை இந்த அவ்வளவு எங்களுக்கு எப்ப சாதகமா இருக்கும் என்றா எங்களோட தொடர்பு அல்லாவோட ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் உதவியாயிருக்கும் இப்ப எங்க நான் அல்லாஹ்க்கு இந்த அல்லாவுடைய இந்த நியமத்துகள் அனுபவிச்சு கொண்டு அடியால் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்துல எது சாதகமாக இருக்கிறதோ அதே அழிவுக்கு காரணமாக அல்லா பாருங்க கடல் ஒவ்வொரு நாளும் அல்லாடத்துல அனுமதி கேட்குது யாருலாம் கொந்தளிக்கவா வேண்டாம் இந்த உன்னுடைய அடியார்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய இந்த அடியார்களை நான் கொந்தளித்து அழித்து விட வாழ்ந்து அனுமதி கேட்பதாக சொல்லலாம் சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாடத்து அனுமதி கேட்டுதான் உதிக்குது உதிக்கவா வேண்டாமா என்ன இது அல்லாஹ் மனிதனுக்காகத்தான் சூரியனை படைச்சான் மனிதன் அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறான் எனவே நான் இந்த காரியத்தை செய்யவா வேண்டாமா என்று அனுமதி கேட்டுத்தான் நான் செய்து கொண்டேன் எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் நாங்க ஒரு வாகனத்துல ஏறினா என்னதுவா ஓதுறோம் சுபஹானல்லதி ஸஹ்ஹரலனாஹாதா இந்த வாகன எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்த இந்த காலத்தை வாகனங்கள் அந்த காலத்தை ஓட்ட குதிரை கழுத யானை இதுலதான் பயணம் செஞ்சான் மிருகங்கள் இந்த மிருகங்கள் இவ்வளவு பெரிய யானைக்கு மேல இந்த மனிதன் ஏறி இருந்து கொண்டு அதை கண்ட்ரோல் பண்றேன் போகுது வருவது இருக்குது அதுல உள்ள அல்லாஹ் மாற்றிட்டானே அது கொஞ்சம் மேல உசுப்பினாவே இவர் எங்கேயோ இருப்பாரு யானைக்கு மேல இருக்கிறோம் யானை குழம்பினா எப்படி இருக்கும் இவர் யானைக்கு மேல பயணம் செய்யணுமா குதிரை குழம்பினா அப்ப இந்த வாகனம் இந்த மிருகங்களை மனிதனுக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதைத்தான் அந்த துவால சொல்றோம் சஹரலனாகாதா தஸ்ஹீர் என்றது வசப்படுத்தி கொடுத்தது
சஹாபாக்களுக்கு துன்யாவை வசப்படுத்தி கொடுத்தார் என்று அவங்களோட நோக்கம் ஆகிறமாக இருக்கு. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணுக்கு விளங்காத வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கை. கண்ணுக்கு விளங்கக்கூடிய வாழ்க்கை இது போலியாகுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த கண்ணுக்கு விளங்காத ஆகிறத்துடைய வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக அந்த சொற்ப கால வாழ்க்கையை இருக்கிறார். அங்க போனதுக்கு பின்னால எதுவும் செய்ய இயலாது. அல்லாஹ் நரகவாசிகளுக்கு சொல்றார், உள்ளவங்க சொர்க்கத்துல தனக்கு அறிமுகமானவங்க தங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. அவங்க அமல் செஞ்சு கொண்டு போனவங்க அவங்க சொர்க்கத்துல, இவங்க அமல் செய்யாம போனதுனால தயாரிப்பு இல்லாம போனதுனால நரகத்துல இவங்க அவங்கள்ட்ட உதவி கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் எவ்வளவோ அதுல இருந்து ஏதாவது சாப்பிட குடிக்க எங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னு வரையினா கொஞ்சம் தண்ணி தாங்க அல்லது ஏதாவது தாங்க. அங்கிருந்து வரக்கூடிய பதில், ஆலோ அந்த சொர்க்கவாதிகள் இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இங்க இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாம் உங்களுக்கு ஹராம், எங்களால தடையில. அல்லாஹ் என்ன சொல்றார், அல்லதீன தக்கதூ தீனஹும் லஇபன் வலஹ்வா வகரத்ஹுமுல் ஹயாத்துத் துன்யா. அவங்க யார் தெரியுமா, இந்த நரகத்துல இருந்து சொர்க்கவாதியத்தை உதவி கேட்கிறாங்களே அவங்க துன்யா ஒரு அல்லதீன தக்கதூ தீனஹும் லஹ்வா வலஇபா, தீன விளையாட்டா எடுத்துக்கொண்டாங்க, தீன கேலி கூத்தாக எடுத்துக்கொண்டாங்க, மார்க்கத்தை கணக்கெடுக்க இல்லை, மார்க்க படி வாழ இல்லை. சிலவங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல போல ஜோக் ஆயிருக்கு, மார்க்கத்துடைய விஷயங்களை சொல்ல போல அவங்களுக்கு சும்மா ஏதோ சொல்றவன பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. மார்க்க அடிப்படையில வாழ்றவனுக்கு இவனுக்கு துணியா தெரியாது, அப்படிதான் இந்த துணியா இருக்கு. இன்னைக்கு பாவம் செய்யாதவன கேவலமா நினைக்கிற காலத்தை வாழணும், பாவத்தை பாவம் குடிக்காட்டி விபச்சாரத்தை ஈடுபடாட்டி நைட் கிளப் கசினோ போவாட்டி தவறான இந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தவறான தொடர்பு இல்லாட்டி, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோட தொடர்பு இல்லாட்டி இவனுக்கு துனியா தெரியாப்பா, இவனுக்கு அனுபவிக்க தெரியாது, இவனுக்கு துனியாவை என்ஜாய் பண்ண தெரியாது. அப்படியே வந்து ஒரு சமாளத்தை தான் நாங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. வழி கேட்ட நேர்வழி என்று நினைக்கிற காலம், நேர்வழிய வழி கேடு என்று நினைக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. பயங்கரமான காலம். அதுல இந்த நாடுகள் விசேஷம். எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறார் கொழும்புல, அவர் அமெரிக்கால படிச்சவர், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அவர் சொன்னார் எனக்கு, இத்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூனிவர்சிட்டியில படிக்க போல அவங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணுவாங்களா, இவர் ட்ரிங்க் பண்ணாட்டு சொல்லுவாங்களா, உனக்கு உனக்கு நீ பைத்தியம் தான், நீ பைத்தியம் தான். அவர் சொல்றாரு, ஈமான்தாரிய பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்ற காலம், தீதாரிய பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்ற காலத்தை நாங்க வாழ்ந்து முடியும். இவங்களோட பேருக்காக, இவங்களோட புகழுக்காக, இவங்களோட சந்தோஷத்துக்காக, அல்லது இவங்களோட திருப்திக்காக, அல்லது இவங்களோட துனியாவுக்காக எங்களோட ஆகிரத்தை நாங்க மண்ணாக்கி கொள்ளக்கூடாது. சொல்றவன் வேண்டியத சொல்லிட்டு தொலையட்டும், எவனும் வந்து எங்களை சக்கராத்த உதவி செய்ய போறது இல்லை. யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுத்த இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க யாராவது சக்கராத்த வந்து உதவி செய்வாங்களா, அவங்க வந்து கபூர்ல வந்து எங்களுக்கு உதவி செய்ய போறாங்களா, கபூர்ல யார் எங்களோட இருக்க போறாங்க, யாருமே இல்லை. சக்கராத்துல அல்லாட உதவியை தவிர யார்கிட்ட உதவியும் இல்லை. யார் ஈமானோட நல்ல அமலோட தக்வாவோட ஆகலத்தை நோக்கமா வச்சு வாழ்ந்தாரோ அவருடைய மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ் அவர்கிட்ட ரூஹை பார்த்து சொல்லுவான், அந்த நல்லடியான பாத்து அல்லாவுக்காக வாழ்ந்தார், துனியாவோட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தார். அந்த ஆண் பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரூஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரூஹை கொடுத்தவன் அல்லாஹ், அந்த ரூஹை எடுக்கிறவனும் அல்லாஹ், அந்த ரூஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான்,
يا أيتها النفس المطمئنة يا أميديان روحي الله ولي فتا روحي الله سندوش فتنا روحي ونا ربنا تربي بو روح بات الله سلوان ونا ربنا تلند ونداي ربك تربي بو إنت سنميلة راضية مرضية الله ونا كنت تربتي عليه سنميلة لي الله ويكون تربتي عليه الله ونا كنت سندوشم لي الله ونا كنت سندوشم இந்த நிலைமையில உன்ன நம்பிக்கிட்ட போ என்னுடைய நல்லடியாருடைய கூட்டத்தை நீ போய் சேர்ந்துக்கோ வதுகுலி ஜன்னதி என்ன மேலான சொர்க்கத்துக்கு போ என்ற இந்த சுப செய்தி இந்த சந்தோஷமான செய்திய இவருக்கு சொல்லப்பட்டு இவர் சொர்க்கத்தை கண்ணால பார்த்து கொண்டிருப்பார் அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார் அதை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பார் அந்த நிலைமையில பூமெலியா எத்தனம் ஜனாதாக்களை நாங்க சிரிச்ச முகத்தோட பார்த்திருக்கிறோம் சிரிக்க வைக்கிற நேரம் சக்கராத்துடைய நேரம் யார் ஈமானோட நல்ல அமலோட தீனுக்காக ஆகிரத்துக்காக மக்களிட திருப்தி நோக்கம் இல்ல அல்லாவுடைய பொருத்தம் தான் என்னுடைய நோக்கம் என்ற சிந்தனையோட வாழ்ந்துட்டு போறாங்களோ அல்லாஹ் அந்த சக்கராத்துடைய நேரத்துல சக்கராத் வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம் வாழ்க்கையுடைய ரிசல்ட் காட்டப்படக்கூடிய நேரம் ஐம்பதோ எண்பதோ வருஷத்துடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இவர் பாஸ் இவர் பாஸ் ஆகிவிட்டார் சொர்க்கம் காட்டப்படும் பார்த்து சிரிப்பார் அதைத்தான் ஒரு பெரியார் சொல்றார் ولدتك إذ ولدتك أمك باكيا والقوم حولك يضحكون سرورا فعمل ليوم أن تكون إذا بكوا ليوم موتك ضاحكا مسرورا يا مريضة உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அழுது அழுது பிறந்தாய் உள்ள தாயுடைய வயிற்று வெளியே வந்ததோட முதல் வேலை அழுகத்தான் அழுகையை கொடுத்தா வாழ்க்கை ஆரம்பிக்கும் பிறக்கும் பொழுது நீ அழுது கொண்டிருந்தாய் உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து சிரித்துக் கொண்டிருந்தாய் والقوم حولك يلحقون سرورا ஒட சொந்த பந்தங்கள் பெற்றெடுத்த தாயும் கூட சிரிச்சிருந்தான் வேதனையோட தாய் பெற்றெடுத்து பிள்ளைய கண்ணத்தோட முகத்துல வருவளர்ச்சி பிறக்கும் பொழுது அழுதாய் குடும்பம் சிரித்துக் கொண்டிருந்தது இறக்கும் பொழுது உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து அழுது கொண்டிருக்கும் நீ சிரித்து கொண்டு போக வேண்டும் நீ சிரித்து கொண்டு போக வேண்டும் பாமல் அதுக்குள்ள நல்ல அமர்ந்து அல்லாஹ் எங்கள் அனைவரை அந்த கூட்டத்தில் ஆக்குவாரா அதனால கண்ணியமான சகோதரர்களே விளையாட்டு இல்ல சொல்றாங்களே உலக விஷயத்துல இதெல்லாம் விளையாட்டு இல்ல அசல்ல விளையாட்டு இல்லை இந்த வாழ்க்கைன்றது அல்லாஹ் மிக பொறுமதியான நேர காலத்தை தந்திருக்கிறார் அந்த நேரத்துல கை சேதப்பட்டு வேலை இல்லை கண்ணீர் வடிச்சு வேலை இல்லை யாருடைய உதவியும் கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை அதனால மேலான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மக்கள்கிட்ட திருப்தி இன்றைக்கு அதிகமானவங்க வாழ்றாங்க மக்களுக்கான் தீர்க்கு மாற்றமான வேலையை செய்யறாங்க மக்களை சந்தோஷப்படு நான் தாடியா வச்சா அவன் என்ன என் பைத்தியதான் நின்றுவாரோ நின்றுவாரோ நாங்க பர்தாவை போட்டா நாங்க அபாயா உடுத்தா அல்லது நாங்க சுகத்துக்களை பின்பற்றினா அவங்க வித்தியாசமா பேசுவாங்க பேசுறவங்க பேச பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் விருந்துல ஒரு சாப்பாடு சாப்பாட்டுல ஒரு பதி கீழே விழுந்தது அதை குறைக்கி சாப்பிட்டார் பக்கத்துல இருந்த ஒருவர் கேட்டார் விருந்துக்கு வந்திருக்கிறீங்க முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க இந்த இடத்துல விழுந்தத்தை எடுத்து சாப்பிடுறீங்களே சஹாபி கோபம் வந்து கேட்டார் ஆத்தருக்கு சுன்னத்தை இந்த இடத்துல இருக்கிற மடையர்களுக்காக என்னுடைய ஹலீல் என்னுடைய நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுகத்தை விட சொல்றீங்களான்னு கேட்டார் எப்படி கேள்வி இந்த மடையர்களுக்காக நபியுடைய சுகத்தை விட சொல்றீங்க அதனால சஹாபாக்களுக்கு சும்மா தீன் துனியா காலடிக்கு வந்து சேர இல்ல துனியாவெல்லாம் உலகத்தை வசப்படுத்தி கொடுத்த சும்மா எங்களே போல போலும் உங்களே போல பூத்து போட்டு அல்ல இந்த துனியாவுக்கு பின்னால ஓடி அல்ல அவங்க ஆசிரத்தை நோக்கமாக்கி இருந்தார் அதனால உலகத்தை எல்லாம் வசப்படுத்தினார் ஒவ்வொரு தலை இவர்களுடைய சகாபாக்களோட பேரை சென்னாவே அவனோட வயிற்று கலங்கு அப்படி சகாபாக்கள் சஜிப் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன் அந்த ஈராக்குக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த ஈராக்குடைய தலைவனுக்கு எழுதுகிற கடிதத்துல ஒரு வரி தான்
يحبون الموت كما تحب العاجم الخمر ايه விரோதிகளே என்னோடு இருக்கிற கூட்டம் இருக்கிறார்களே உங்களுக்கு மது அருந்துவதை எவ்வளவு விருப்பமோ அதே போல மௌத்த விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் என்னோட இருக்கிறார் உங்களுக்கு மதுவுல எவ்வளவு இன்பமோ அதுல அதே போல மௌத்துல இன்பம் காணக்கூடிய ஒரு கூட்டம் என்னோட இருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே சஹாபாக்கள் தீன் தீன் மார்க்கம் மார்க்கம் என்று போனதுனால பிச்சைக்காரர்களா மௌத்தா போவல்ல அதே விலகி கொடுக்கும் சஹாபாக்கள் தீன நோக்கமாக்கி கொண்டதுனால பிச்சைக்காரர்களா மௌத்தா போனாங்கல்ல அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவங்க அவ்வளவு பணத்தை செலவழிச்சு கடைசியா ஜனாதிபதியாக தான் மௌத்தா போனாங்க ரதியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன் ஒவ்வொரு நாட்டுடைய கவர்னர்கள் ஒவ்வொரு நாட்டுடைய தலைவர்கள் சும்மா மௌத்தாவே இல்ல அவங்க தான் எங்களுக்கு முன்மாதிரி எங்களுக்கு இந்த நேற்று முந்தநாள் வந்தவன் எவன்டே இந்த துணிய புத்திரங்கள் வாழ்ந்த கருத்துக்கள் அல்ல எங்களுக்கு எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய கருத்துக்கள் அதனால இன்றைக்கு உள்ள கருத்துகள் இன்றைக்கு புதிய புதிய கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களே அப்படி இப்படி நீங்க கூட கருத்து வந்து நிரந்தரமானது இதை போல கருத்து சொன்னவங்க எவ்வளவு பேர் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லுவார் நாளைக்கு இன்னொரு கருத்தை சொல்லுவார் அதனால்தான் இவர் மசூதரது எல்லாம் சொல்றாங்க மக்கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கதுமா நீங்க யாரையாவது பின்பற்றுவதா இருந்தால் மௌத்தானவங்களை பின்பற்றுங்க உயிரோட இருக்கக்கூடியவங்களை பின்பற்றாதீங்க உயிரோட இருக்கக்கூடியவங்களோட கருத்து பெர்மனன்ட் இல்ல நிரந்தரம் இல்லை இன்றைக்கு ஒரு கருத்தா இருக்கு நாளைக்கு ஒரு கருத்து சந்தர்ப்ப சூழலை வச்சு அவன கருத்துகள் மாறி எனவே மௌத்தானவங்களை பின்பற்றுங்க மௌத்தானவர்களில் பின்பற்றப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவர்கள் உலாய் அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா நல்ல உள்ளங்களுடைய ஒரு சகாபா கல்பு வெளிச்சமான கல்பு பிரகாசமான ஒளிமயமான ஆழமான அதனுடைய ஒரு சகாபா துனியாவுடைய விஷயத்துல சாதாரணமா வாழ உலகத்தை போட்டு அலட்டி கொலை இல்லை எங்க பாசையில சொல்றேன் உங்களுக்கு விலகு அலட்டிக்கொள்றேன்னு சொல்றது விலகுல எங்களுக்கு இப்படி இல்லாமையிலா எங்களுக்கு அப்படி இல்லாமையிலா எங்களுக்கு சாப்பாடு இப்படி இருக்கணும் எங்களுக்கு டாய்லெட் இப்படி இருக்கணும் வீடு எல்லாம் அப்படித்தான் இருக்கணும் வாகனம் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படி இல்லை எப்படி வாழலாம் எங்க வாழ தயார் எப்படி வாழ தயார் இருந்தா அனுபவிப்போம் இல்லைதான் பிரச்சனை இன்னைக்கு மக்கள் சில சில பதக்கங்களுக்கு அடிமைகளாகி அப்படி இல்லாம வாழ ஏழாம் குடிப்பு வந்துட்டாங்க எப்படி எந்த அளவு செலவுகளை கூட்டிக் கொள்றோமோ அந்த அளவு நாங்க செலவு செலவழிக்க செலவழிக்க ஒவ்வொரு பழக்கம் புதிய புதிய பழக்கங்களுக்கு பழக பழக காசு தேவை காசு சும்மா வராது அதுக்கு டைம் தேவை டைம் பொறுமதியான டைம் கொடுக்க வேணும் டைம் தந்ததே ஆக்கிரத்தை தயாரிக்க இப்ப அப்ப என்ன செய்வார் கேட்டா டைம் இல்லைன்னு சொல்லுவார் நேரம் இல்லை எங்களுக்கு தீனுக்கு நேரம் இல்லை பயம் கேட்க நேரம் இல்லை மஸ்ஜிதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு தீனுக்கு செலவழிக்க எங்களுக்கு காசு இல்லை காசு இல்லை பணம் செலவழிக்க தயார் இல்லை என்ன இவர் துனியா துனியா துனியான்னு போய்கொண்டிருக்கிறார் அதனால கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆகிரத்தை தான் யோசிக்கணும் இந்த மாப்பிள்ளை நிரந்தரமும் இல்லை இந்த பொண்டாட்டி நிரந்தரம் மனைவி நிரந்தரமும் இல்லை இந்த பிள்ளைகள் நிரந்தரமும் இல்லை இவங்களோட அன்புகள் நிரந்தரமும் இல்லை இந்த பாச நீ இல்லாட்டி நாட்டி இல்லை பொய்க்காத இது இதெல்லாம் சும்மா கதை தான் நான் உதாரணத்துக்கு சொல்றது ஒரு மாப்பிள்ள கணவன் மனைவி ஒரு 40 வருஷமா வாழ்ந்துட்டாங்க ரொம்ப நகமும் சதையும் மாறி அப்படி வாழ்ந்துட்டாங்க மாப்பிள்ள பொண்டாட்டி மௌத்தா போயிட்டார் அல்லது மாப்பிள்ள மௌத்தா போயிட்டார் அந்த பொம்பளை கிட்ட நாங்க கேட்போம் மாப்பிள்ள கணவன் மௌத்தா போயிட்டார் ரொம்ப கவலையான விஷயம் இவர் அங்க இங்க அடக்காம வீட்டுல அடைக்கிறோம் உன ரூம்ல அடைக்கிறோம் இவர் எந்த பெண்ணாவது தயாரா வீட்டு பின்னுக்கு அடக்குவோம் அந்த வீட்டுல அவர் அடக்கினா நாங்க வேற வீட்டுக்கு போவோம் அதுதான் நடக்கு அப்ப இந்த அன்பெல்லாம் போலியா மையத்தை தூக்க போல ஸ்ரீலங்கால எல்லாம் அவங்களோட ஊர்கள் எப்படி தெரியாது தமிழ்நாட்டுல கொண்டு போறீங்களான்னு கேட்பாங்க நான் சொல்றது வச்சுட்டு போவான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க வச்சுட்டு போவாங்க என்ன சொல்லுவாங்க கொண்டு போங்க வைக்கலாது அதனால கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இது ஒரு போலி வாழ்க்கை
அதனால ஒவ்வொருவரும் அவரவருடைய ஆகிரத்துக்கு தயார். கணவன் கணவனுடைய ஆகிரத்துக்கு, மனைவி மனைவியுடைய ஆகிரத்துக்கு. அதுல ஒரு கணவன் மனைவி என்று வரக்கூடிய நேரத்துல அவருக்கு அல்லாஹ் பல குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். கணவன் பொறுப்புகள் நிறைய என்ற கணவன் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஓ அன்ஃபுஸாகும் வஅஹ்லீகும் நாரா. கணவன் கணவன்மார்களை பார்த்து சொல்ற கருத்து அல்லாஹ் நேரடியா. என்ன கணவன் பொறுப்படுத்தி சும்மா இருக்கிற பொம்பளைய கல்யாணத்தை பிடிச்சி வேற பொறுப்பு எடுத்துட்டார். அந்த பொம்பளை இவ்வளவு காலமா அம்மா அப்பாட பொறுப்புல இருந்தார். இப்ப இவர் போயிட்டு தெரிவு செஞ்சு கபிலத்து நிக்காகலாம் சொல்லி அந்த வாப்பா அந்த தகப்பன் எல்லாருக்கும் முன்னால என்னுடைய மகள் பாத்திமாவை உங்களோட கையில ஒப்படைக்கிறேன் என்று இவெல்லாம் சாட்சி சாக்கி வச்சு சாட்சி வச்சு ஒப்படைக்கிறார். இவரும் அதை கபூல் செஞ்சு கொண்டே உந்தி தனியை இருக்க போல இவரை மட்டும் இவரை நரகத்தை பாதுகாத்து கொடுத்தா இவருக்கு பொறுப்பா இருக்கு. இப்ப மனைவி வந்துட்டான் இவருடைய பொறுப்புல. இப்ப மனைவியை நரகத்தை பார்க்கறது இவருடைய பொறுப்பு, நரகத்தை இது பாதுகாக்கிறது இவருடைய. இந்த மனைவி மூலம் பல குழந்தைகள் கிடைப்பாங்க. அந்த பிள்ளைகளையும் நரகத்தை இது பாதுகாக்கிறது கணவன் தான். வெறும் காசு சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டுமல்ல, பெரிய வீடு வாசல் வாகன வசதிகள் அன்னு கொட்டுறது மட்டுமல்ல பொறுப்பு. இதை விட பொறுப்பும் மனை மக்களை நரகத்தை இது பாதுகாக்க கட்டாய கடம் அது. அதனால வஸ்தவ் சுபின் உங்களோட பெண்களுக்கு அடிக்கடி புத்திமதி சொல்லிக்கொண்டே இருக்கீங்க. அடிக்கடி நல்ல விஷயங்கள் பேசப்படும். வீட்டுல இந்த ஜமாத்துல தாவத்துடைய உழைப்பு சொல்றாங்களே வீட்டுல தாலிவாசிங்க, அது வந்து இவங்களோட கருத்து இல்ல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் ரசூலோட மனைவிமாரை பார்த்து சொல்றான். உங்களோட மனை அதாவது அல்லாஹ் ரசூலோட மனைவிமாரை பார்த்து சொல்றான். உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ உங்களோட வீடுகள்ல ஞாபகப்படுத்திருக்கிறான். இது யாருக்கு சொன்னான், எப்ப சொன்னான்? சொன்னான் ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்களுக்கு. அவங்க எப்படியா கொண்ட காலத்துல வாழ்ந்தவங்க, உலகத்திலே பொற்காலம் அதை போல ஒரு காலம் வந்ததும் இல்லை வரப்போறதும் இல்லை நபியுடைய காலத்துல. அந்த காலத்துல வாழ்ந்த ரசூலோட மனைவிமாருக்கு தான் நல்லா சொன்னாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த ரசூலோட மனைவிமாரியார் எல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டோம். ரசூலோட எல்லா மனைவிமாரும் சகல சஹாபாக்களும் அவுளியாக்கள். சஹாபாக்கள் எல்லோருமே அவுளியாக்கள். சஹாபா புல்லும் அதூர். அந்த காலத்துல வாழ்ந்த அந்த சிறந்தவர்களுக்கு நபியுடைய பொறுப்புக்கு கீழே இருந்தவங்களுக்கே வீட்டு சூழலை பாதுகாக்க சொன்னார், நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்த சொன்னார் என்றார். ஃபித்னாவுடைய காலம், உலகத்துடைய கடைசி காலத்துல இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை. வீடுகள் எல்லாம் தியேட்டர்களா தான் இருக்குது. பாட்டும் படமும் டிராமாவும் மியூசிக்கும். முந்தி படம் பார்க்கனால ஹாலுக்கு தான் போகணும், இப்ப எல்லாம் எல்லாத்துல போன்லயே கிடைக்கும். எல்லா வழிகேடும் இருக்கு, எல்லா ஃபித்னாவும் இருக்கு, எல்லா பாவமும் இருக்கு. அதனால இந்த இந்த கருவிகளை குறை சொல்லி வேலை போன் கேசி வேலை இல்லை, டிவிக்கு ஏசி வேலை இல்லை, அது இந்த வஸ்துக்களுக்கு ஏசி வேலை இல்லை. ஏன்னா அதுதான் தவறு இல்லை, பாவிக்கிறவங்க தான் தவறு. ஏன்னா போன் வந்து நடத்தைகளை சாப்பிட்டுக்குள்ள வர இல்லை, பக்கத்துக்குள்ள அது வந்து அப்படியே பூந்து பிடிச்சான். நாங்க தான் காசு கொடுத்து இல்லாம பறைப்பு என்றது எங்க நாட்டுல சொல்லுவாங்க, கேட்டு திரும்ப பருப்பு. அத மாதிரி நாங்களே காசு கொடுத்து வாங்கி அதில் பார்த்து ஆர்வம் கெட்டு சிந்தனை கெட்டு மூளை கெட்டு குடும்பம் கெட்டு ஆகிரம் கெட்டு எல்லாம் கெட்டு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ராஇ. நீங்க எல்லோரும் பொறுப்புதாரிகள். உங்களோட பொறுப்புகளை பத்தி கியாமத்துடைய நாளில் கேட்கும். பெண்ணிடத்தில் அது சம்பந்தமான கேள்வி கேட்கப்படும், ஆணிடத்தில் அது சம்பந்தமான கேள்வி. அதனால அடிக்கடி இந்த விஷயங்கள் பேசப்படணும். நிறைய பேசுறேன்டா சுபம் வரைக்கும் பேசலாம். அல்லாட உதவியை கொண்டு என்று அவ்வளோ ஒவ்வொரு தலையங்கம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசப்பட வேண்டியது. பெண்கள் பயானில் வந்தா அவங்களோட ஆடைகளை பத்தி பேசணும், புள்ள வளர்ப்பை பத்தி பேசணும், குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசணும், ஆண்களோட தொழில் வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அஹ்லாக்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல எங்களோட அமளி பாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழுகையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஹ்லாஸ், இது சம்ம இதை போல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பேசுறது. அது ஒரே
ஒரு ஒரு சிட்டிங்ல அதெல்லாம் பேச முடியல. அப்படி பேசினா அவங்க தலையில நிக்கவும் மாட்டான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, காலம் நேரம் போயிட்டு கொண்டே இருக்குது வேகமாக. இமாம் புகாரி சொல்றாங்க, عسى ان يكون موتك بغته كم من سحيه مات من غير سقم. ولا நேரங்களை வீணாக்கிறார்கள். இமாம் புகாரி சொல்றார், ஒரு ரக்காத் தொழுவதற்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா அதையும் அந்த டைம் வீணாக்கிறார்கள். அந்த நல்ல காரியத்தை செய்யுங்க. ஏனென்றா உங்களுக்கு திடீரென்று மவுத்து வந்துடு. அசா அங்க கூன மவுத்துக்கு பக்த சொல்லிட்டு சொல்ற கம்மின் சகைமி மாத்தமின் கைது சகாமி. எத்தனையோ ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் அவங்க நோய் இல்லாமலே மௌத்தாகிறாங்க. ஆரோக்கியமா நல்ல சுகமா இருந்தவங்க சொல்லுவாங்க, இந்த நேரம் பிளட் டெஸ்ட், பிரஷர், இந்த நேரம் ஃபுல் செக்அப்லயே தான் இருப்பாரு. அவர் நினைச்சோடையா நான் ஃபுல் ஃபிட்ல இருக்கிறேன். சிலவங்க நாங்க பாக்குறோம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, ஆனா மௌத்தாகிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஜிம்ல மௌத் ஆகுறாங்க, ஃபுட்பால் அடிச்சு கொண்டிருக்கோம் மௌத் ஆகுறாங்க, பேட்மிண்டன் அடிச்சு கொண்டிருக்கோம் மௌத் ஆகுறாங்க. எல்லா நிலைமையிலும் மௌத் வருது, எல்லா வயசு. அதனால இந்த ஆரோக்கியம் நிரந்தரமானது இல்லை, தற்காலிகமான நிலைமைகள் திடீர் திடீரென்று மாறே. அதனால எப்பயும் அல்லாஹ் சொல்ற கருத்து, வல் தந்தோன் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். நீங்க ஒவ்வொருவரும் நாளைக்கு, நாளை என்ற வார்த்தையை பாதிக்கிறார். கியாமத்துடைய நாளைக்கு எப்படி சொல்றா, நாளை கதல் என்ன, நாளை நாளைக்கு என்னத்த முற்படுத்திருக்கிறீங்க, அனுப்பி வச்சிருக்கிறீங்க, அதை யோசிச்சு பாருங்க. என்ன ஏற்பாடோடு இருக்கிறீங்க? நீங்கள் எந்த அளவு தயாரிப்போடு இருக்கணும் என்ற ஆசிரத்துக்கு. எனக்கிட்ட உங்களிடத்துல மலக்குள் மவுத் வந்து இப்ப கேட்டா, நான் மலக்குள் மவுத், நான் உட உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன், நீங்க தயாரா என்று கேட்டா நாங்க சொல்லணும், வாங்க, உங்களையே தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு தயாரிப்போட தான் இருக்கிறேன், ரூப எடுங்கன்னு சொல்லுவோம். ரெடியா அப்படி சொல்லுவோம். அந்த நிலைமையில இருக்கிறோமா, அல்லது போங்க போய் சுடங்கி வாங்க சில நிலைமை, வார வருஷம் வாங்க, நான் இன்னும் நிறைய வேலை செய்ய இருக்கு, நிறைய பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், தவறான வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், தப்பா செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று சொல்லி நிலைமையில இருக்கணும். அந்த அளவு ரெடியாயிருக்கும். பல பெரியார்களுடைய சம்பவங்களை நாங்க பாக்குறோம். ஆரம்ப காலங்களில் மலக்குள் மவுத் மனிதருடைய உருவத்துல வர சம்பவம் இல்லை, மலக்குக்கு வரே, மலக்கு மலக்கு வேண்டிய உருவத்துல வரே, நாய்ப்பன்றைய தவிர வேண்டிய உருவத்துல மலக்குக்கு வரே, அதுதான் மலக்கு. ஒளியால படைக்கப்பட்டவங்க மலக்கு மலக்கு. ஜிங்கல் வேண்டிய உருவத்துல வரையணும், நாய்ப்பன்றியுடைய உருவத்துல ஜிங்களுக்கு வரே, எல்லா உருவத்துலையும் ஜிங்களுக்கு வரே. அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட தயாரிப்பு அந்த அளவு இருக்கும். வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போக போறேன்னு சொன்ன ஒருத்தர் ஸ்ரீலங்கால, அவருக்கு நான் அந்த ஏஜென்சிக்காரன் சொன்ன, உனக்கு எந்த டைம்ல டிக்கெட் வரும்போது தெரியா, நீ ரெடியா இல்லையேன்னு அவன் என்ன செய்வார், அவன் நீண்ட பயணங்களும் போக மாட்டான். எனக்கு எந்த டைம்ல கால் வரும்போது தெரியா, நான் உடனே பொட்டிய பொட்டியெல்லாம் ரெடி ஆயிருக்கு, இவர் எப்பயும் ரெடியா இருப்பார், பொட்டிய தூக்க தயார். ஏனேடா எனக்கு கால், இந்த சின்ன பயணத்துக்கே எவ்வளவு தயாராகிருக்கிறார், திரும்பி வராத ஒரு பயணம் போறோம், அந்த பயணத்துக்கு எந்த அளவு தயாரிப்போடு இருக்கிறோம். எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், ஆஸ்திரேலியால இருக்கிறோம், பல ஊர்களை சேர்ந்தோம் நாங்க. இப்ப மாஷால தமிழ் ஸ்பீக்கிங் க்ரௌட் தான் இன்னைக்கு இருக்கிறோம். இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாம் ஒரே நாடு தான், எல்லாம் பாசையே பேசக்கூடியவங்க நாங்க. மாஷால கண்ணியமான சகோதரர்கள், எங்களை சொந்தம் பந்தம் குடும்பம் பெற்றோர்கள் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகத்தை வந்தவங்க எல்லாரும் தேவைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவர் ஃபிளைட்ல வந்தாலும் சரி, போட்ல வந்தாலும் சரி, போட்ல வந்தவரும் தேவைக்காக தான் வந்திருக்கிறார், ஃபிளைட்ல வந்தவரும் இதுக்காக வேண்டி தான் வந்திருக்கு. தேவை விலகிச்சா, அதனால ஊர்லயே அவருக்கு எல்லா வசதி வாய்ப்பும் சகல ஏற்பாடும் இருந்தா அவருக்கு ஆஸ்திரேலியா பத்தி யோசனையா வந்திருக்கிறார். அப்படித்தானே, அவருக்கு எல்லாமே இருக்கிறதா, நாயனத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும், எல்லாமே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு தேவையை வச்சுதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம், பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த வந்த இடத்துல நாங்க எப்படி நடந்துக்கணும், இந்த நாட்டில் நாங்க எப்படி நடந்துக்கணும், எங்களோட பொறுப்புகள் என்ன, நாங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம், இருக்கிறதையும் கொஞ்சம்
பேர், 50 பேர், 100 பேர், 200 பேர், அது 4 குரூப் ஆயிடும். ஷைத்தான் ஆகப்பெரிய முயற்சி என்ன என்றால், அவனுக்கு தனிப்பட்ட முறையில அமல் செய்யறவங்களை பத்தி கவலை. நல்லா தொழுது கொண்டு பிடிச்சு கொண்டு சுஜூதுல விடிய விடிய அமல் ஐக்கிற அவனுக்கு அவனை பத்தி கவலை. ஏன்னா அவன் தனி அமல் தனி, அவன் தனிப்பட்ட முறையில சொர்க்கம் போகல. ஆனா அவனுக்கு கவலை என்ன என்றா, இந்த இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க கூடாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க என்றா நிறைய பிளான் பண்ணுவாங்க, நிறைய நல்ல வேலை செய்வாங்க, சமுதாயத்துடைய விஷயத்துல கவலைப்படுவாங்க. இப்படி ஒரு வேலையை நாங்க எல்லாரும் செய்வோம், இப்படி ஒரு வேலையை செய்வோம், இந்த ஆஸ்திரேலியா இருக்கிற எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு எடுப்போம், அல்லது வேற வேற பள்ளி கட்டுவோம், மதரசா கட்டுவோம், இங்க பிள்ளைகளை உளமாக்கலாக்குவோம், இப்படி இப்படி அப்படியான்னு பல வேலை திட்டங்களை போட்டு ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் யோசனை. தனியே இருந்தோத்த யோசிக்க எல்லாரும், தனியே இருந்து கொண்டு பள்ளி கட்டிடுவான், தனியே இருந்து கொண்டு மக்கள் மக்கள் வேலை செய்யணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனைவி, மக்கள், குடும்பம், தொழில், வியாபாரம் இல்லை, அதுக்கே ஒரு டைம் உண்டு, தேவை பெரிய டைம். அப்ப எல்லாரும் சேர்ந்தாதான் என்ன, இதுக்கு பணமும் தேவை, இதுக்கு நேரமும் தேவை, பணமும் தேவை, நேரமும் தேவை. அப்ப நாங்க எல்லாம் ஒன்று கூடி நம்ம என்ன, பணமும் லேசா போயிடும், டைமும் ஒவ்வொருத்த டைம் கொடுக்க போல வேலையில சாதிக்கலாம். அதனால அவன் அடிக்கிறதே இங்க தான், அவன் மெயின் சுவிச்சுக்கு தான் அடிக்கிறான். இதுக்கு அடிச்சா எல்லாம் சுக்கு நூறா போயிடும், மதரசாவும் இல்ல, பள்ளியும் இல்ல, மஸ்ஜிதும் இல்ல, வேற ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா இவர் ஒரு கருத்தை சொல்லக்கல அவருக்கு பிடிக்கும், அவர் வெட்டுவார். இவர் அடுத்தவர் ஒரு கருத்தை சொல்லக்கல, ஏன்னா பர்சனல் பிரச்சனை தானே, தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட குரோதம், பொறாமைகள், இதுதான் காரணம். அப்ப நலவு நடக்கவே சண்டை பிடிச்சே ஆஸ்திரேலியால 20 வருஷம் கழிச்சிருவோம், சண்டை பிடிச்சே 40 வருஷத்தை கழிச்சிருவோம். ஆனா நான் ஒத்துமையா இருந்திருந்த எத்தனையோ பள்ளிவாசல் அமைக்க இருந்துச்சு, எவ்வளோ தீனுடைய வேலைகள் செய்ய இருந்துச்சு, எத்தனையோ பேரை ஹிதாயத்துக்கு காரணம் அமைய இருந்துச்சு, அது ஒன்றுமே நடக்க இல்லை, ஒன்றுமே நடக்க இல்லை இந்த பிளவின் காரணமா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனாலதான் நபி சொன்னாங்க, பொய் பொய் சொல்றத ஹராம், இருக்கிற மனக்கு ஓடுவார் எங்களோட. ஆனா ஒற்றுமைப்படுத்துறதுக்காக நீங்க பொய் சொல்றது அதுக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக நீ பொய் சொல்றவர் பொய் சொல்ல இல்லை, அவர் நல்லதை செய்கிறார், நல்லதை வளர்க்கிறார். ரெண்டு பேர் கோபமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒருவர்த்த பேர் சொல்றது பாவம் அந்தால் உங்களோட கூட்டாளி நீங்க கோபமா இருக்கிறத வச்சு ரொம்ப கவலைப்பட்டாரப்பா, எனக்கு ரொம்ப கவலைப்பட்டார், இவ்வளவு நாள அவர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாரு, பொய்ய சொல்றது இவர்கிட்ட சொல்றது அவரப்பா. இதே மாதிரி என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்ள போற, அந்த இவர் எனக்கு சலாம் சொல்லுங்க, யாராவது சார் குத்திடுவார். ஏன் பொய் ரெண்டு பேரும் ஒற்றுமைக்கு காரணமா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஜன்னத்துல இருந்தோம் சென்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா, மக்களுக்கு மத்தியில ஒற்றுமைப்படுத்தி வைக்கிறாங்களே அவன் தான் ஜன்னத்துல இருந்தவசுக்கு சொந்தக்காரர். தூபால் முஸ்லிமீன பைனன்னா ஹுமுல் லதீன யூனல் ஃபிர்தௌஸ் யௌமல்கியாமத்தில் மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியவங்களுக்கு சுப சோபனம் உண்டாக்கும் அவன் தான் கியாமத்துல ஜன்னத்து சொல்லி தரணுமா சொல்லுங்க, யார சொல்லணும், மக்களுக்கு வந்து ஒற்றுமைப்படுத்து. அதனாலதான் குறைகளை மறைங்கன்னு சொல்லப்படுது, அதனாலதான் போல் சொல்றவன் சொர்க்கம் போக மாட்டானே ஜன்னத்தை நம்ம மூட்டி வைக்கிறோம், இங்க இருக்கிற செய்தி அங்க போயிட்டு, அது சும்மா அதே மாதிரி சொல்றது இல்ல, கையகால எல்லாம் வச்சு சொல்றது, அங்க இருக்கிற செய்தியை வந்து இங்க வந்து சொல்றது, அது இல்லாத கையேக்க அந்த இல்லாததுல உருவாக்குறவங்களும் இருக்கிறாங்க, பயங்கரமான மக்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான மக்கள் அவங்க. இதால் என்ன நடக்கும், ஊருடைய ஒற்றுமை, குடும்பங்களுடைய ஒற்றுமை, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை எல்லாம் இல்லாம. அதனால மேலான சகோதரர்களே, சமுதாயத்துல தைரியமா முன்னுக்கு வரும், எல்லாரும் யாராவது செய்யட்டும் யாராவது செய்யட்டும் பார்க்க முடியுதா, ஒன்று நடக்காது. அல்லாவுக்காக முன்னுக்கு வாங்க,
ஒவ்வொரு கம்யூனிட்டியில ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க சில சகோதரர்கள் முன்னுக்கு வரணும், ஆண்களையும் பெண்களையும் வரணும், அவங்க ஏச்சு வாங்கணும், அவங்க பேச்சு வாங்குவாங்க, அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்களுக்கு மாற்றமா கதைப்பாங்க. வேண்டியத சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுக்கு அனுப்பிச்சேன், யாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த காரியத்தை சாதிப்பேன், நான் ஒரு மசிதை உருவாக்குவேன், நான் இப்படி ஒரு நல்ல வேலையை செய்வேன். அதனால ஆரம்பத்துல எல்லாரும் புகழ மாட்டாங்க, ஏச்சு பேச்சு எல்லா நல்ல காரியங்களை செஞ்சவங்களும் சும்மா பூமாம மாதிரி இருந்து கொண்டு நல்ல வேலை செய்ய இல்லை, அவங்க எல்லாம் ஏச்சு வாங்கி பைத்திய காரணத்தை பேச்சு வாங்கி என்னென்ன மாற்றமான வார்த்தைகளை கல்ல நின்றுவாங்க, மோசடி செய்யறான், துப்பரவா நடந்தாலும் கல்ல நின்று ஒரு ஒரு வாகனத்தை எடுத்து ஓடினால் அண்ணன் இந்த சலியால தான் வாகனம் வாங்கிக்கிறேன். இதுதான் உலகத்துடைய கருத்து, பொதுவான அமை. நாங்க சுத்தமா எங்கட உள்ளத்தை துப்பரவா இஹ்லாஸ் தூய்மையான எண்ணத்தோட கையையும் சுத்தமா வச்சுக்கொள்ளும், மோசடியை போயிருக்கலாம் எதுவும் இல்லை, நாங்க ஒழுங்கா இருந்து கொண்டு வேலை செய்வோமா இருந்தா காலப்போக்கில் அல்லாஹ் பல கைவிட்டங்களை கொண்டு செய்யும். அல்லாஹ் ஊருக்கு நாட்டுக்கு எங்களை குடும்பங்களுக்கு எங்களை சமுதாயத்துக்கு நிறைய வேலைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தல்ல. அதனால சும்மா எல்லாரையும் போல நல்லா சம்பாதிச்சோம், எங்க பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு காணி இவ்வளவு வீடு, இப்படி மௌத்தாக கூடாது. இதுதான் எல்லாரும் செய்யறாங்க, முஸ்லீம் செய்யறாங்க, காபிரும் செய்யறாங்க, நாங்க மௌத்தாவோனும் சாதிச்சுட்டோம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய பல நல்ல வேலைகளை செஞ்சு அல்லாஹ்வை சந்திக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த தயவு செஞ்சு நாங்களும் பல நாடுகளுக்கு போற வாரதனால இருக்கிறது கொஞ்சம் பேர், ஆனா அது டிவைட் அது மூணு குழு மூணு பிரிவாயிடு, எப்படி நலவுகள் உருவாங்க. நாங்க எங்களே நான் எங்கட சண்டை பிடிச்சே டைம் சரி, சில ஊர்கள்ல வழக்கு பேசி போலீஸுக்கு போயிட்டு அதுக்கே நேரம் இல்லை, அதுக்கு மீட்டிங் போட்டு போட்டு அதை எவ்வளவு பொறுமதியான நேரத்தை செய்தாங்க வச்சு விளையாடுறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், எங்களோட தேவைகளை வச்சு கட்டாயம் எங்களோட தொழில் வியாபாரங்களை கட்டாயம் கவனம் செலுத்தி அதை நேர்மையான துப்புரவா நாங்க செய்வோம். அதோட நாங்க எல்லாரும் யோசிச்சோம், இந்த ஊர்ல இந்த நாட்டுல அல்லாஹ் எங்களைய காரணமா வச்சு பல கைதான விஷயங்கள் செய்வோம், ஒரு மசிதுகள் உருவாகும், 1000 மசிதுகள் உருவாகும், மக்கள் உலகத்தையும் இந்த நாடுகள் வந்து கொண்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு அமைப்பை வந்தவங்க யாரும் திரும்பி போற இன்னும் பொதுவா வந்தவங்க எத்தனை பேர் போயிட்டு இருப்பாங்க, வந்தா இங்கே ஜாம் தானே. பொதுவான அமைப்புல நான் சம்பாதிச்சுட்டேன், அவர் 5 வருஷம் இருந்து மாஷா அல்லாஹ் நான் வந்தது இந்த நோக்கத்துக்காக, அந்த நோக்கம் நிறைவேற்று கட்டாயம்னு சொல்லிட்டு போறாங்க, அப்படி போக மாட்டார். அவர் அவர்த வீட்டுல எல்லாத்தையும் எடுப்பார், அவர் முழு குடும்பத்தையும் எடுப்பார், அப்படித்தானே இருக்கு. பொதுவான அமைப்பு இது பொதுவானது, நானும் நீங்க, அதனால நாங்க இங்க இருந்து போறவங்க போவாங்க, ஆனா பொதுவான அமைப்பு இங்கதான் இருக்கு. அதனால இங்க நல்லவர்களுக்கு காரணமாக நாங்க அமையோட ஒற்றுமை தான் ஆக முக்கியம். நடந்ததெல்லாம் மறந்துடும், குறைகளை மறைக்க சொல்லி மன்சத்தர அல முஸ்லிமின் சத்தர உல்லாஃபி துன்யாவல்லாக்கிறா, யார் உங்களோட குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறைய உலகத்திலேயும் மறைப்பான் ஆகத்திலையும் மறைப்பான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஷைத்தானுக்கு ஷைத்தான முழு முயற்சி என்ன என்ன, அதனாலதான் புறம் பேசுறது ஹராமன்னு சொல்லப்பட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எண்ணங்கள்ல சிலது பாவம், சும்மா ஒருத்தரை யூடிக்கிறது, இவர் இப்படியா இருக்கு, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, இவர் என்ன அடிக்கடி அந்த என்ன சார் இருக்குது போல தொடர் கொண்டு இருக்குது போல, இப்படி சந்தேகங்கள் தான் நல்லெண்ணத்தோட பார்க்கறது மிக குறையும். ஷைத்தான் நல்லெண்ணத்தோட பார்க்க வைக்கவே மாட்டான், ஏதாவது எண்ணத்தை. அப்ப அதுக்கு பின்னால் அடுத்த கட்டம் என்ன, துருவி துருவி ஆராயும், ஏன் போறார், இவரோட பேசுவார், அவரோட பேசுவார், அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், விளங்கியோ விளங்காமலோ அப்படின்னு அதுக்கு பின்னால புறம் பேசுவார். அல்லாஹ் சொல்ற புறம் பேசுவது மையத்து சகோதரர் மௌத்தாவி இருக்க போல அந்த மையத்துல இறைச்ச சாப்பிடுற மாதிரி இப்படி பயங்கரமா தான் சொல்ற. அதனால ஏன் அளவு நாங்க அதுல எல்லாம் தவிர்ந்து கொள்ள நாங்க எல்லாரும் முயற்சி செய்வோம், ஒற்றுமையாக இருப்போம். இந்த கம்யூனிட்டி சென்டர் இதெல்லாம் நிரந்தர நின்று, கம்யூனிட்டி சென்டர் மஸ்ஜிதா, கம்யூனிட்டி சென்டர் என்றது மஸ்ஜிதா, அது அது தொடர்ச்சியா கேளுமா, அது வக்ஃபா அப்படின்னு
வக்குஃப் பண்ணப்பட்டதுல போயிட்டு தங்கி இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இல்லை. கம்யூனிஸ்ட் சென்டர்ல போயிட்டு அது வக்குஃபும் இல்லை, கேட்டா கொடுத்துருவோம், அது நிரந்தரமும் இல்லை. மஸ்ஜிதுல செய்யற வேலை எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் சென்டர்ல செய்யும், ஆனா கம்யூனிட்டி சென்டர்ல செய்யற வேலையும் மஸ்ஜிதுல செய்யும். நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு வந்து செஞ்சு கொள்வோம். எங்களோட பெண்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள், எங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான நிகழ்ச்சிகள், அதாவது கிரவுண்ட் அல்ல, கம்யூனிட்டி சென்டர் பள்ளிவாசல் இருக்கு, விளையாடி குடிக்கிறது இடம் கிரவுண்ட் நிறைய இடம் இருக்கு, அதுவல்ல அந்த வேலையை பார்ப்போம். ஆனா பொதுவா நம்ம இப்ப நல்ல விஷயங்கள், தீனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிள்ளைகள் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஏற்ற, எல்லாரும் பிள்ளைகளோட இருக்கிறவங்க, அப்ப பிள்ளைகளோட அங்க அன்னைக்கு அதோட ஏற்பாடு இல்லாட்டி அவங்களுக்கு நிகழ்ச்சியில கலந்து முடியாது. அதுக்குள்ள செட்டப் பண்ணாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்வது வேற விஷயம். பெரியாளுக்கு சின்ன பிள்ளைங்க, அது போக மக்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் மஸ்ஜிதுல அனுமதிக்கப்பட்டது. அது மஷூராவோட குலமாக்கள்கிட்ட கேட்டு இது செய்யணுமா ஏலவா, அதை நாங்க ஏற்பாடு செய்யணும். மக்களோட தொடர்பு மஸ்ஜிதோட தான், மஸ்ஜித் தான் அல்லாவுடைய இடம், அல்லாவுடைய வீடு. இந்த இடங்கள் இந்த எங்கட நாடுகள் மாதிரி இல்லையே, எங்களோட நாடுகள் எவ்வளவு பயம் கேட்கலாம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கு, எத்தனை மையத்துல கலந்து மையத்துக்கு போனாலும் பயம், அப்புறம் போனாலும் பயம், ஒருத்தர் மௌத்தாவினா பயம், 40 பயம், மூணு நாலு மூணாவது நாள்ல பயம், இப்படி பயான்கள் நிறைய கிடைக்குது ஊருகள். இங்க எல்லாம் அப்படி சந்தர்ப்பம், அதனால மேலாண் இங்கேயும் எங்களோட சக்திக்கு எவ்வளவு வேணுமோ அதை நாங்க உருவாக்கணும். அதோட மிக முக்கியமான விஷயம் என்ன என்றா, ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஃபிக்ர், நபியுடைய ஃபிக்ரா, நபியுடைய ஃபிக்ர் என்ன, ஏத உம்மத்துல யாரும் கலிமா இல்லாம மௌத்த வரக்கூடாது, நபியுடைய கவலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே நபியுடைய கவலையா, فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. நபியே, இந்த மக்கள் கலிமா சொல்லலைன்னா அந்த கவலையில நீங்க மௌத்தா போவீங்க போல. நபி, இந்த மக்கள் கலிமா சொல்லாட்டி மூமின்கள் ஆகாட்டி இந்த குர்ஆனை நம்பாத நிலைமையில இருந்தா நீங்க அந்த கவலையிலே மௌத்தா போ. பஹா என்றது அரபுல பாஹியு நஃப்ஸ், கவலையின் காரணமாக உயிரை மாற்றி கொடுத்துன்னு சொல்லு. எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க நபி, கவலைப்பட்டதுனால தான் இன்னைக்கு நாங்க பயம் கேட்டு கொண்டீங்க, இல்லாட்டி சர்ச்சிலேயே கேட்குறீங்க இருந்தது அல்லாஹ் பாதுகாத்தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இது ரொம்ப தியாகம் செஞ்சு பாதுகாக்கப்பட்டதையும் எங்களை கை முப்படைக்க வேண்டும். நாங்க மட்டும் இபாதத் செஞ்சு அமல் செஞ்சு மௌத்தாவது இல்லை, இந்த உம்மத், இந்த ரசூலான உம்மத் இபாதத்துக்கு மட்டும் உள்ள உம்மத் இல்ல, இந்த உம்மத் தாவத்துக்குள்ள உம்மத். தாவத்தேதா மக்களை நீரின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய உம்மத். அதனாலதான் குர்ஆன்ல وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ الصَّالِحَاتِ وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வே குர்ஆன்ல கேள்வியாக கேட்கிறார், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை, அதை விட அவர் அமலும் செய்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறார், அவரை விட சிறந்தவர் யாருன்னு பார்த்துக்கு. அதனால இந்த உம்மத் இதுவரைக்கும் தாவத் கொடுத்து கொண்டு இருக்கோம். தாவத் என்ன, ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹை பத்தி, தீன பத்தி, மார்க்கத்தை பத்தி நன்மையை ஏறிக்கொண்டு பாவத்தை தடுத்து கொண்டு இருப்பாங்களோ அது வரைக்கும் இந்த தீ தொடர்ச்சியாக இஸ்திகாமத்தான் இருக்கு. என்றைக்கு முஸ்லீம்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மக்களை பத்தி யோசனை இல்லை, அவன் விருப்பப்படி அமல் செஞ்சு கொள்ளட்டும் என்று முஸ்லீம்கள் அவங்க அவங்களோட தனிப்பட்ட அமலோட இருப்பாங்களோ, முஸ்லீம்கள் காலப்போக்கில் குருத்தத்தாகவும் அறிவிப்பாங்க நிச்சயமா, எந்த சந்தேகமும். நாங்க ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்தோம் ஜமாத்துல ஆரம்பம், அப்பதான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி, அந்த கம்யூனிசம் தான் இருந்துச்சு ஆரம்ப டைம். நாங்க பள்ளிவாசல்ல போயிட்டு தங்கினது, ஒரு பள்ளிவாசல்ல போயிட்டு இருந்த தங்கினோம், அதாவது சூசான் என்று தாத்தானிஸ்தான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு அந்த பள்ளிவாசல பெலே டான்ஸுக்கு தான் மாறிச்சாங்க அவ்வளவு காலம். பெலே டான்ஸ் பள்ளிவாசல் அமல் அல்ல நடந்திருக்கு, ஏண்டா உழைப்பு இல்லாத டவுன்ல இருக்கிற பள்ளி மியூசியமா பாவிக்க போகும், காலேஜ்களை படிக்கிற பெண்கள் கட்ட கவுன்களை உடுத்து கொண்டு வந்திருந்தாங்க பள்ளியம்மா. களிமா நாங்க அங்க பின் பெரிய பயம் இதமாய் பயம் ஒண்ணு செய்ய இல்லை, அந்த மக்களுக்கு களிமா சொல்லி கொடுத்ததுதான் எங்க முஸ்லிமுக்கு களிமா சொல்லி கொடுத்தோம். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, முஸ்லிமுக்கு களிமாவா, அது என்ன முஸ்லீம், ரயில்வே ஸ்டேஷன்ல மாஸ்கோல நின்று கொண்டு இருக்கிறோம்,
ஒரு ஒரு வயசாளி வந்து எங்கள்கிட்ட ஒரு தொப்பி கேட்டார், 84 84 வயசு. நாங்க கேட்டோம், நீங்க யார் எவரன்னு பார்த்தா அவர் முஸ்லீம் சொன்னார். கலிமா சொல்லுங்க சொன்னோம், கலிமா தெரியும். மிச்ச சர்வத்தோட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி கொடுத்தோம். அதுக்கு பின்னால் அவருக்கு சொன்னோம், ஜும்மா மஸ்ஜித் ஜும்மாக்கு வாங்க, தாரீஹி மஸ்ஜித் சொல்லி மஸ்கோல ஒரு பள்ளிவாசல் அந்த டைம்ல இருந்துச்சு. அதுக்கு அவருக்கு என்ன ஜும்மா எந்த நாளையில நடக்குதுன்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எப்படியா வந்த நாடுகள் புகாரா சமர்கந்த் துர்முத், இமாம் புகாரி பிறந்த இடம், இமாம் திருமதி பிறந்த இடம், அபுலை சமர்கந்தி ரஹமத்துல்லாலே பிறந்த இடங்கள், அப்படி மார்க்கம் பறந்த இடம், அறிவு கடல்கள் இருந்த இடம். இப்ப இந்த முயற்சிகள் விடுபடும், முஸ்லீம்கள உள்ளத்துல தனிப்பட்ட கவலை, அவங்க மட்டும் அவங்க செஞ்சா போதுமே சிந்தனை வந்துச்சோ, அதனால ஏற்பட்ட விளைவு தான். அதனால உழைப்பு நடந்து கொண்டே இருக்கணும், எங்களுக்குள்ள பேசப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தீன் மார்க்கம் ஹலால் ஹராம் நன்மை தீமை சிறு குஃபர் இந்த என்ன என்ற தெளிவுகள், இந்த தீனுடைய பேச்சுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும், எங்களுக்குள்ளேயும் பேசணும். முஸ்லீம் அல்லாத ஒன்றும் பயப்பட வேண்டிய, நான் கேட்கிற கேள்வி என்ன, ஏன் நான் முஸ்லிம்ஸ்க்கு நீங்க தாவத் கொடுக்க பயப்படுறீங்க? உங்களுக்கு அவங்களோட பிசினஸ் தெரியுமா? அவங்களோட சாக்லேக்கிற அந்த லாட்சி கேட்க தெரியல, எப்படி பசங்க கலட்டுறீங்க அழகா பேசுக. அப்ப அவ்வளவு நல்ல அழகா பேசி பண்பா பேசி ட்ரிங்க் ஒன்று கொடுத்து காஃபியை கொடுத்து கடைகள்ல எப்படி எல்லாம் சரி, உங்களோட துனியா வியாபாரத்துக்கு இதை சரி. அல்லாஹ் சொல்ற ஒரு வியாபாரம், நேற்று அவர் பயங்க ஜிம்மலையா ஹலதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சி குப்பினாதாபின் تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. الله கேக்குறார், நான் உங்களுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா, பிசினஸ் அல்ல எங்கட பாணியில வாங்க, எங்கட பாணி எங்களுக்கு விருப்பம் வியாபாரம், உங்களுக்கு நான் ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா, அது இந்த பணத்தோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்ல. அந்த வியாபாரம் நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். அது என்ன தெரியுமா, நீங்க அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளணும், உங்களோட உடல் உங்களோட பொருள் இதால அல்லாஹ்ட தீ கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு பாடுபட வேண்டும், இதுதான் வியாபாரம். எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில ஆண்கள் பெண்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து இந்த தீன் எப்படி மேலோங்க செய்ய இயலும், இந்த கலிமாவை எப்படி பாதுகாக்க இயலும், இது ரிலே ஓட்டுற மாதிரி ஓட்டி கொண்டு வந்த எங்கட கையில தான் நாங்க அவரை விட வேகமா வருவோம், அப்படிதானே, அது அப்பதான் வெற்றி பெறலாம். இதே மாதிரி எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க ஏதோ தீனை பாதுகாத்து கையில ஒப்படைச்சாங்க, நாங்க தீனை பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷன் நாங்க சண்டை பிடிச்சது போதும், எங்களோட பிள்ளைகள் சந்ததிகள் பரம்பரைகள் இந்த நாட்டை ஈமான் இஸ்லாத்தோட வாழும் என்றா அதுக்குள்ள ஏற்பாடுகள் அந்த கூற நோக்கத்தோட எங்களுக்குள்ள புரோதம் பொறாமைக்கெல்லாம் எல்லாம் குப்பையில போட்டுட்டு நாங்க யோசிப்போம், இதை நாங்க அதுக்காகத்தான் யோசிப்போம். அந்த அடிப்படையில தான் இதுதான் பவுண்டேஷன். மாஷாலா ஸ்ரீலங்கால அல்லாட உதவியை கொண்டு கண்ணியமானது, இது எங்களோட திறமைகளோ எங்களோட கெட்டித்தனங்களோ எங்களை உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லா, யாருக்கும் யாரும் இதாக்கி கொடுக்க, யாருக்கும் யாரும் இதாக்கி கொடுக்கல. அல்லாஹ் நபிக்கே சொல்லிட்டார், நபியே உங்களுக்கு ஆசை எல்லா மக்களும் கலிமா சொல்லணும் வேண்டி, ஆனா நீங்க விரும்புறவங்க இதாக்கி கொடுக்க, இந்த நீங்க முஹப்பத் வைக்கிறவங்களும் இதாக்கி கொடுக்க, எந்த நபி ரசூலுடைய கையிலையும் இதாக்கெல்லாம் கொடுக்க, இதாக மனிதர்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டவர்கள், பௌத்தர்களை படைக்க ஒரு கடவுள், இந்துக்களை படைக்க ஒரு கடவுள், கிறிஸ்தவர்களை படைக்க ஒரு கடவுள், முஸ்லிம்களை படைக்க நாலு கடவுளா, அல்லாஹ் கேட்கிறாரு சம்பந்தமா,
أرباب متفرقون خير أم الله أم الله الواحد القهار. பல ஆண்டவர்கள் சிறந்தவர்களா அடக்கியாளர்களுடைய ஒருவன் சிறந்தவனா என்கிறார். குர்ஆன் சேலஞ்ச் பண்றார், சேலஞ்ச் பண்றார். நான் தான் இரவு உண்டாக்குறேன், ஏழுமேதா யாராவது அந்த இரவு பகலாக்க முடியாம இருக்கிறீங்களா? قلنا رأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون. الله كيف يا كيكران يا رب تريما إذا question the كيف يا رب تريما كاتاولو تريك كيف ماني تريك மனிதர்கிட்ட கேள்வி அல்ல, இந்த கேள்வி கடவுள்களே, நான் இரவு நான் இந்த இரவை தொடர்ச்சியாக உலகம் அழியும் வரைக்கும் இரவாக ஆக்கினார், என்னை தவிர வேறொரு கடவுள் இருக்கிறாரா? இந்த இரவு பகலாக்குகிறேன் நான், இந்த பகலை கியாமத்துடைய நாள் வரைக்கும் பகலாகவே ஆக்கினார், என்னை தவிர வேறொரு கடவுள் இருக்கிறாரா? இரவு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்படி கேள்வி. அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்கிறார், நீங்க யார வணங்குறீங்க? நாங்க இன்னும் உலகத்துல உலகத்துல எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணிட்டோம், ரப்ப மார்க்கெட் பண்ணி இல்ல, குரான மார்க்கெட் பண்ணி இல்ல, கண்ணியமான நபிய மார்க்கெட் பண்ணி மார்க்கெட்டிங் அது எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் இருக்கு. குரான மார்க்கெட் பண்ணினோம், நபிய மார்க்கெட் பண்ணாலும், ரசூலா மார்க்கெட் பண்ணலாம். குரான் அல்லாஹ் கேட்கிறார், இன்னல்லதீன தத்உன மின் துனில்லாஹி இபாதுன் அம்ஸாலுகும். நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்க வணங்கக்கூடிய அவ்வளவு பேரும் உங்களை போல அடியாது. அல்லாஹ் இப்படி சொல்றாங்க, நீங்க எதையை விட்டுட்டு யாரையெல்லாம் அழைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களே போல ஆட்களை தான் வழங்குறீங்க. அவங்கள நீங்க அழைச்சு பாருங்க, பதில் தாராங்களா? எப்படி கேட்கிறாங்க எழுமேண்டா? நீங்க அவங்கள அழைச்சு பாருங்க, இந்த சிலைகளை பதில் தாராங்களே? அதுக்கு பின்னால கேட்கிறான், அர்ஜுன் நீங்க யார வணங்குறீங்களோ அந்த வணங்கப்படக்கூடிய சிலைகளுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? இப்படி நடக்கும் கால் இருக்கிறதா? நீங்க வணங்கக்கூடியவைகளுக்கு பிடிக்கும் கரம் இருக்கிறதா? நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலைகளுக்கு பார்க்கும் கண் இருக்கு, கண் இருக்குது, கண்ணெல்லாம் வச்சுதான் இருக்கு, பார்க்குமா? அந்த சிலைகளுக்கு கேட்கும் காது இருக்கிறது. இப்படி கேள்வி துனியால எந்த கடவுள் கேட்டான், எந்த ஆண்டவன் இப்படி கேள்வி கேட்டான், எந்த தெய்வம் இப்படி கேள்வி கேட்டான்? ஒத்தனும் கேட்டது, ஒத்தனும் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் கேட்டான். இப்படி ஆயத்துகள் நிறைய, நாங்க சில குறிப்பிட்ட ஆயத்தை தானே ஓதிக்கொண்டு பயம் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆயத்துகள் இருக்கு, நீங்க தலை சுத்துவோம், இப்படி எல்லாம் குரான்ல இருக்கிறார். ஏண்டா அதிகமான குரான் பார்க்க டைம் இல்லை, தர்ஜுமா பார்க்க டைம் இல்லை, விளங்க டைம் இல்லை. அதனால சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மாசம் இந்த ஆஸ்திரேலியாவில் எங்களோட இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் இந்த மற்ற சகோதரர்கள் பெரியோரு கூட்ட நிம்மதி இல்லாமல் தற்கொலை செஞ்சு கொடுக்க, பொண்டாட்டியால மாப்பிள்ளைக்கு நிம்மதி இல்லை, மாப்பிள்ளையால பொண்டாட்டிக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளால நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கு, நல்ல வீடு வாசல் வாகனம் வாசல் எல்லாம் இருந்தது, மனசுல நிம்மதி. ஈமான் இல்ல, அதனால நிம்மதி இல்லை. எங்களுக்கு ஈமான் இருக்கு, அதனால நிம்மதி இல்லை. எங்களுக்கு ஒரு நோய் வந்தா பாவம் அடிக்கப்படும், காலை முழுகுத்தினா பாவம் அடிக்கப்படும், ஒரு மவுத்து நடந்தா அதுக்குள்ள நன்மை, ஒரு மையத்துள்ள கலந்து கொண்டா அதுக்கு நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை சொல்லப்பட்டிருக்குது. அதை கேட்கும்போது உள்ளது ஒரு ஆர்வம், அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு ஆறுதல் இல்லை, எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் இல்லை. எவ்வளவு அழகான மார்க்கம் அப்ப, இது எல்லாருக்கும் தேவைத்தானே? நாங்க பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், பகிரங்கமா இங்கேயும் சொல்ல தயார். முஸ்லீம்கள் அநியாயக்காரர்கள், இஸ்லாத்துக்கு வந்த ஒரு வெள்ளக்காரர் முஸ்லீம்களுக்கு மத்தியில அவரு அறமெல்லாம் படிச்சு பயன் பண்ண போல, ஐயோ ஏ அநியாயக்காரர்களேன்னு பேச ஆரம்பிச்சார். இவ்வளவு பரிசுத்தமான மார்க்கத்தை நீங்க வச்சுக்கொண்டு, இவ்வளவு உலகத்துக்கு சொந்தமான மார்க்கம் உங்களோட மட்டும் வச்சு கொண்டு, நீங்க அநியாயக்காரர். இந்த களிமா இருந்தா தான் நிம்மதியா மனிதன் வாழ்வான், இந்த களிமா இருந்தா தான் அவன் சொர்க்கம் போவான். அப்ப உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், ஏன் நீங்க இப்படி செய்தீங்க? நாங்க பாகிஸ்தான்ல ஓதக்கூடிய காலத்துல
டாக்டர் ஹாஷிம் என்றிருந்தார், அவர் அமெரிக்கன் டிட்டார் அடித்துக் கொண்டிருந்த மனிதர். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுத்து மக்காவுக்கு போய் அங்க உள்ள யூனிவர்சிட்டியில ஓதி பெரிய ஆலிமாகி அவர் தான் அரபிக் செக்ஷன் பிரின்சிபல். எப்படி பிள்ளைகள் ஹாஃபிஸ்ல ஆலி, அதனால அல்லா போதுமான ஃபேவர்களோடு கல்லா கொடுக்கிறார். எனவே மேலாம் சகோதரர்களே, இங்கே கைகள் நடக்கணும், பல நல்ல வேலைகள் நடக்கணும். எங்களை வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நாங்க எல்லாம் நீயே திருக்கோடு யாரு உனக்கா உன்னோட தீனுக்காக உன்னோட களிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக எவ்வளவு தீன்ல கவனம் செலுத்துறீங்களோ, எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறீங்களோ, எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு கூட நேர காலங்களோ ஒதுக்குறீங்களோ, அல்லாஹ் உங்களோட துணியாவை லேசாக்குவார். அதை அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறார். நீங்க தீனுக்கு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு உதவி செய்வேன் சொல்றேன். அல்லாஹ்வோட தீன், அதனால ஆண்கள் பெண்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு உதவியா இருந்து கொண்டு இந்த தீனை பாதுகாக்க முயற்சிவோம். எனவே இந்த நிதா பவுண்டேஷன் காட்டுவாங்க, அதை பாருங்க. உங்களோட பங்களிப்புகளை செய்யலாம். நீங்க உங்களுக்கு இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு இப்ப உடனே கஷ்டமா இருந்தாலும் நான் நடக்கிற வேலைக்கு ஏன பங்களிப்பு நான் தானே, என்னையால இப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு சினோட தோயை தானே, எனக்கு நன்மை கிடைக்கட்டும். உங்களுக்கு தேவையான அதுல ஒவ்வொரு மாதமும் எங்களை சக்காத்துகள் கொடுக்குற பிடிக்கிற சாத்துக்கு வார விஷயம் போன வந்த மட்டும் இந்த ரெக்கார்டிங் வெளியே போகும் தெரியாது. அந்த விஷயம்